ஹாய் நண்பர்களே, உங்களை அன்புடன் வரவேற்பது சேவல மரபு கலை. நண்பர்களே, இப்போ வந்து ஆழ்கோச்சலான இருக்க சேவலை எப்படி நம்ம கைக்கு பழக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் சேவல் மரபு கலை அப்படிங்கிற ஐடி இருக்குது. கேள்விகள் கேட்கணும்னா நீங்கள் இதில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம தெளிவுபடுத்துவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சாகிற வரைக்கும் இப்படி தாண்டா இருக்க போகிறோம். நண்பர்களே, இப்போ சேவலை கைக்கு பழக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது. நண்பர்களே, நம்ம வந்து சில சேவல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம கைக்கு பழகிற மாதிரி இருக்கும். இயற்கையிலே அது வந்து மனிதர்களுக்கு பயப்படாமல், கொஞ்சம் எதுக்குமே பயப்படாமல், கொஞ்சம் துணிஞ்ச மாதிரி தெரியும் சில சேவல்கள். சில சேவல்கள் எதை பார்த்தாலுமே ஒரு சின்ன இலை விழுந்துச்சுன்னா கூட டக்குன்னு சில நேரத்தில் ஓடும். அந்த மாதிரி சேவல்லாம் பழக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நண்பர்களே. ஃபஸ்ட்டு நம்ம சேவலை கைக்கு பழகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த இறைய கொடுக்குறா இருந்தாலும் கொஞ்சம் கையில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தெரியும், சரி இவன் எதுவும் பண்ண மாட்டேன், நம்ம பக்கத்தில் தான் வரேன், நம்மளை எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு தெரியும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவலுக்கு தேப்பு போடலாம். தேப்பு போட்டோம் அப்படின்னாலும் கைக்கு பழகும். ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் தேப்பு போடும்போது அது நம்மளை பார்த்து பயந்தே ஓடும், போக போக கைக்கு நின்றும். கையில் தீனி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தோம், கைக்கு பழகினா மட்டும்தான் சுடக்கு போட முடியும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நண்பர்களே, பேரிச்சம்பழம் கொடுக்கலாம், பாதாம், முட்டை, வெள்ளைக்கரு, இந்த மாதிரி எந்த இறை கொடுத்தாலும், நைட்டு மாவு கொடுத்தா கூட நம்ம கையில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம கைக்கு கொஞ்சம் ஈஸியாக பழகிடும் நண்பர்களே. இதை எப்பையிலேருந்து செய்யலாம் அப்படின்னா, ஒரு கூவுன பட்டாலேருந்து செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேவலை தொட போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்லை. கூண பட்டாலேருந்து செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணிவிட்டு கூண்டில் அடைச்சி போட்டு நம்மளே வெளியில் நம்ம கையால் பிடிச்சி விட்டு அந்த மாதிரி விட்டாலும் கரெக்டாக இருக்கும். இதே நம்ம செஞ்சுட்டு வரும்போது திடீர்னு அந்த பக்கத்தில் போய் சத்தம் போடுறது, சேவலை பிடிக்க போகிறோம் அப்படின்னா எப்போதுமே கொஞ்சம் சுடக்கு போட்டு பா அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி, ஏதாச்சும் கொஞ்சம் அதை நம்ம நெருங்க அதுக்கு தெரியணும், நம்ம இவனை பிடிக்க போகிறேன் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நின்று நண்பர்களே போன உடனே டக்குன்னு கீழே குனிஞ்சு பிடிக்கிறேன்னு சொல்லி அரட்டி அது ரொம்ப பயந்து ஓட விட்டு வாழை பிடிச்சி ரெக்க பிடிச்சி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நம்ம சேவலை பிடிச்சி எங்கேயாவது கொண்டு போகிறது கொண்டு போயிடலாம், நாளைக்கு நம்ம வந்தோம் அப்படின்னாலே நம்மளை பார்த்த உடனே அது ஓட ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. இந்த மாதிரி தான் நம்ம வந்து சேவலை ஃபஸ்ட்டு அரட்டக்கூடாது, அதை பயமுறுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. எது பண்ணுறா இருந்தாலும் நம்ம வந்து பொறுமையாக போய் பிடிச்சோம் அப்படின்னா நாளைக்கும் சரி நம்ம இவனை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது நிற்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப அரட்டிக்கிட்டு பிடிச்சோம் அப்படின்னா கூட நம்ம கைக்கு நிற்காது நண்பர்களே. நண்பர்களே, இப்போ வந்து ஆழ்கோச்சல் இல்லாமல் சேவலை நம்ம பழக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவில் முன்னாடி சொல்லியிருந்தது பண்ணாலே போதும் நண்பர்களே, அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ என்ன பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பேச முடியும். யூஸில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.